நேரம் மட்டும் பயங்கர ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கே தவிர நம்ம ஹீரோ சைட்ல இருந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் கூட இல்ல. அங்க இருக்க எல்லாருமே பயங்கர சோகத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட நிலைமை என்ன ஆகும்னு புரியாம அங்க இருக்க ஊக்கு கண்ணுக்கு தண்ணி நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் உன் கூட இருந்திருந்தா நீ கண்டிப்பா இந்த ரிஸ்கான மூவ் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா நீ கொடுத்த வாக்க மறந்துடாத. நீ என்ன கடைசி வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்க. அதை நீ செய்யணும், சோரி திரும்பி வரணும் இப்படி எல்லாம் புலம்பி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட மனசுக்குள்ளயும் பாத்தீங்கன்னா அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் கொடுத்த வாக்கு, தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன்னு சொன்னான். ஆனா அது பண்ண முடிஞ்சுதா பண்ண முடியல பாத்தீங்களா, அந்த வருத்தம் தான் நம்ம ஹீரோவை உன்னமும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. என்னதான் நம்ம ஹீரோ அந்த ஸ்பைடரோட ரிங்க அப்சர்வ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டாலும் உன்னமும் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணலன்னு தான் சொல்லணும். அது அவனோட மூளையை அட்டாக் பண்ணி அவனுக்கு இல்லூஷன் உலகத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. இல்லூஷன் சொல்ல முடியாது, ஏன்னா இப்ப காட்டுற சீன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நடந்தது அவனோட பாஸ்ட் லைஃப்ல. நம்ம ஹீரோ டேங்மேனோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா. அவன் அவுட்டர் சைட்ல இருக்கிறதால அங்க இருக்க எல்லா ஸ்கில்லுமே கத்துக்கிட்டாலும் இன்னமும் பவர்ஃபுல்லான இன்னர் ஸ்கில்ல கத்துக்கணும்னு ஆசைப்பட்டான். பட் அதுக்கு அவன் இன்னர் சர்க்கிள் ஸ்டூடெண்ட் ஆகணும். பட் அது பாசிபிள் இல்லைன்ற ரீசனால நம்ம ஹீரோ அவன் கத்துக்கிறத சீக்கிரட்டா பார்க்க ட்ரை பண்ணுவான். அதுக்கும் அவங்க அலோ பண்ண மாட்டாங்க. வேற வழியே இல்லாம ஹெல்பர் கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு கஷ்டப்பட்டு மலையெல்லாம் ஏறி ஹெல்ப் கேட்க அவரு, நீ அவுட்டர் ஸ்டூடெண்ட் அங்க மட்டும் இருக்கிற வேலையை பாரு, திருப்பியும் ஏதாவது ட்ரை பண்ணுன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி கேட்டனா கண்டிப்பா இந்த கிளான விட்டே வெளியே அமைச்சிருவோம்னு சொல்லியிருப்பாங்க. இதால நம்ம ஹீரோ எப்படியாவது கத்துக்கணும்னு ஆசையில இந்த சீக்ரெட் ஸ்கில்லாம் வச்சிருக்காங்க பாருங்க லைப்ரரி, அதுக்குள்ளேயே போன ஆசைப்படுறான். பட் என்ன விஷயம்னா அது இருக்கிறது இன்னர் சர்க்கிள்குள்ள. இன்னர் சர்க்கிள்குள்ள அவுட்டர் ஸ்டூடெண்ட் யாருமே வரக்கூடாது, வந்தா அது பெரிய குற்றம். அதையும் நம்ம ஹீரோ வரா. அது மட்டும் கிடையாது, இங்க மொத்தமா மூணு லேயர் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் லேயர் பாத்தீங்கன்னா நார்மலான லேயர், அந்த இடத்துல இன்னர் சர்க்கிளோட ஸ்டூடெண்ட்ஸ் சீனியர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த லேயர்ல எல்டர்ஸ் மூணு பேர் காவல் இருப்பாங்க. அந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்கில் இருக்கும். ஆனா இதுக்கும் மேல ஒரு லேயர் இருக்கு, தேர்ட் லேயர். அந்த லேயர்ல யாருமே பாதுகாப்புக்கு இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த லேயருக்குள்ள போறதுன்றது பாசிபிளே கிடையாது. அதுக்குள்ளதான் இந்த கிளானோட சீக்ரெட்டான ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கு. அதாவது இன்னர் சர்க்கிள் ஸ்டூடெண்டாலேயே கத்துக்க முடியாத அளவுக்கு சீக்ரெட்டான ஸ்கில்ஸ் எல்லாமே அங்கதான் பாதுகாப்பா வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோவோட எண்ணம் அங்க போனது தான். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு டைம் தான் பாசிபிலிட்டி உண்டு உள்ள வரத்துக்கு. அந்த டைம் இருக்கிறதுல பவர்ஃபுல்லான ஸ்கில்ல கத்துக்கிட்டு நம்ம திறமையை நிரூபிச்சா கண்டிப்பா திருப்பி நம்மளை அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற எண்ணத்தாலதான் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் இந்த இன்னர் சர்க்கிள்குள்ள வரதுக்கே நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. காரணம் காவலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனைனா அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸை யாருமே நம்ம ஹீரோ தாக்க கூடாது. ஏன்னா தாக்குனானா கண்டிப்பா யாரோ ஒருத்தர் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். அதால தாக்கவும் கூடாது, அதாவது அவங்களை கொல்லவும் கூடாது, அவங்களை மயக்க போட வைக்க கூடாது. நம்ம ஹீரோ ஆஹா அங்க ஒருத்த வந்தான் அப்படின்றதுக்கே அத்தாச்சிக்க கூடாது. அது மாதிரி சீக்கிரட்டா ஸ்டெல்த்தா வந்துட்டு போனோம் நம்ம ஹீரோ. ஆனா நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு லக் இருக்கு. ஏன்னா அவனுக்கு இப்போ இயற்கையை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்குன்னு பார்த்து இடியோட கொண்ட மலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறதால நம்ம ஹீரோவால அந்த இன்னர் சர்க்கிள்குள்ளுக்கு லைப்ரரியாண்ட வர முடியுது. ஆனா லைப்ரரிக்குள்ள போறதுதான் பிரச்சனையே. ஏன்னா லைப்ரரி சுத்தி ஸ்டூடெண்ட்ஸ் சுத்திக்கிட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபோர்லயும் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். சோ இவங்க எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணி நம்ம ஹீரோ உள்ள போயாகணும். எப்படி போறதுன்னு யோசிக்கிறான். அப்போ அவன் தைரியமா எடுத்த முடிவு ஒரு சின்ன கல், அந்த கல்ல மேல இருந்து உருட்டி விட அது கீழே விழுந்த அடுத்த செகண்ட் அங்க காவலுக்கு நின்றுந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஏதோ சரியில்லைன்ட்டு சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்காங்க. காரணம் இந்த இடத்துல இந்த கல்லு வர்றதுக்கு பாசிபிளே கிடையாது. இங்க வந்திருக்குன்னா ஏதோ சரியில்லைன்ட்டு சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்க அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ எப்படியோ உள்ள என்ட்ரி கொடுத்துட்டான். என்ன விஷயம்னா ஆனா ஃபர்ஸ்ட் லேயர்ல தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னி, அப்ப அவன் கண்ணுல பற்ற மாட்டானான்னு கேட்டா இல்ல. ஏன்னா வெளியே நடந்த பிரச்சனையில ஏதோ சரியில்லைன்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மொத்த பேருமே வெளியே போயிட்டு இருப்பாங்க பாக்குறதுக்கு. அதால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஆளே கிடையாது. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டான். செகண்ட் ஃப்ளோருக்கே வந்துட்டான்னு சொல்றதுக்கு பதிலா செகண்ட் ஃப்ளோருக்கு என்ட்ரி ஆகிற என்ட்ரன்ஸ் படிக்கட்டுல நின்றுக்காங்க சொல்லணும். காரணம் செகண்ட் ஃப்ளோர்ல காலை வச்சா அடுத்த செகண்ட் மாட்டிப்பா. அவன் உடனே அவனோட கத்தியில அவனோட பர்பிள் ஐயை யூஸ் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அங்க மொத்தமா மூணு எல்டர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த கத்தியை வச்சு, அதாவது கத்திய ஒரு மிரர் மாதிரி யூஸ் பண்ணி அது மூலமா
அவனோட பர்பிள் ஐ டெக்னிக் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி என்ன பண்றானா, அந்த எல்டர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க மூணு பேருமே, அவங்களோட பார்வை என்ன ரீச் ஆகும், ஏதாவது பிளைண்ட் ஸ்பாட் இருக்குமான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். காரணம் ஏதாவது ஒண்ணு இருந்தா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவால உள்ள போக முடியும். பட் என்ன பிரச்சனைனா, அங்க இருக்க மூணு எல்டரையும் தனித்தனியா செக் பண்ணி பாக்குறான். அந்த மூணு எல்டரோட டோட்டல் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா அந்த இடத்தோட மூளை முடுக்கு ஃபுல்லாவே இருக்கு. நம்ம ஹீரோவால ஒரு சின்ன சவுண்ட் கூட மேக் பண்ண முடியாது, மேக் பண்ணா கண்டிப்பா அந்த செகண்டே மாட்டிப்பா. இப்போ என்னன்னா, இவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, மூணு சைல மூணு எல்டர், இவங்களுக்கு சென்டரா ஒரு பில்லர், அதுவும் ஃபுல்லா லேசர் லைட்டால மேக் பண்ணப்பட்டிருக்கு. வெளியே போனவங்க கண்டிப்பா எப்போனா உள்ள வந்துருவாங்க. சோ அதுக்குள்ள இந்த மூணு எல்டருமே டிஸ்டர்ப் பண்ணி எப்படியாவது இதுக்குள்ள போயாகணும், என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அப்போ மின்னலும் இடியும் இடிச்சிருந்து பாத்தீங்களா, அந்த டைம் நம்ம ஹீரோவோட கண்ணுல வெளிச்சம் படுது. இந்த இடம் போட்டலாவே க்ளோஸ் ஆகி இருக்க எப்படி வெளிச்சம் வருதுன்னு பார்க்க, அங்க ஒரு ஜன்னல்ல சின்னதா கதவுல சின்னதா கிராக் இருக்கு. அந்த கிராக் கேப்ல பாத்தீங்கன்னா தான் வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ உடனே பிளான் பண்றான், அடுத்த செகண்ட் அடுத்த இடி இடிக்கும் போது கரெக்டா அவனோட சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஒரு சின்ன சவுண்ட் வந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னேன், ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணா, கரெக்டா இடி இடிக்கும் போது அந்த சவுண்ட்லயே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதால அது அவங்களால கவனிக்க முடியல. நம்ம ஹீரோ பண்ணால அட்டாக் அது அந்த ஜன்னல் நோக்கி தான் போகுது. ஓகே, நம்ம ஹீரோ பண்ற அட்டாக் மூலமா அந்த ஜன்னல் சடனா ஓபன் ஆகும். என்னவோ ஓபன் ஆகுதேன்னு மொத்த பேருமே திரும்பி பார்க்கும் போது நம்ம ஹீரோ உள்ள போயிடுவான் பொழுது. இப்படின்னு பார்த்தா அவன் செலுத்தின அந்த ஏரோ அந்த சின்ன ஓட்டக்குள்ள பூந்து போகி வெளியிருந்த ஒரு மரத்தை அட்டாக் பண்ண அதோட போர்ஸ்ல அந்த மரக்கலை உடஞ்சி மில்ல அடுத்த செகண்ட் வெளியேதோ ஒரு ஜம்ப ட்ரை பண்ணிருக்கான், கலை வெயிட் ஆகாம உடஞ்சிருச்சு போலருக்குன்ட்டு உடனே இந்த மூணு எல்டருமே வெளிய ஜம்ப் பண்றாங்க ஜன்னல் வழியா. அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ எப்படியோ அந்த லேசர் கிட்ட தப்பிச்சு உள்ள என்ட்ரி ஆயிட்டான். அந்த மூணாவது லேயருக்கு வந்த நம்ம ஹீரோக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். காரணம் நம்ம என்ன சொன்னோம், இந்த ஃப்ளோர்ல இருக்கிற சீக்ரெட் ஸ்கில்ல யாராலுமே கத்துக்க முடியாது, இன்னர் ஸ்டூடெண்ட்ஸால கூட மேபி எல்டரா இருந்தா மட்டும்தான் பாசிபிள், ஆனா அவங்களுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்பவே இருக்கு. அப்படி இருக்க கண்டிப்பா ஒன்னு ரெண்டு டெக்னிக் தான் இருக்கணும்னு நினைச்சோம், ஆனா அங்க பாத்தீங்கன்னா நூத்து கணக்குல ஸ்க்ரோல்ஸ் புக்ஸ்னு கணக்கே இல்லாம இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இந்த ஸ்கில்ல ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிறதுக்கு அளவுடைய இல்ல. அப்போ இந்த அளவுக்கு ஸ்கில் இருக்கா, இதுல எதை சூஸ் பண்றதுன்னு புரியாம நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ்ல இருக்கா. அந்த டைம் இது எல்லாத்துக்குமே நடுவுல ஒரு ஸ்க்ரோல் இருக்கு, அந்த ஸ்க்ரோலை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இந்த கிளான்லயே ஹையஸ்ட் ரேங்க் உள்ள ஸ்கில்லு இருக்கிறதே சீக்ரெட்டான ஸ்கில்லு. ஏன் இந்த கிளானோட லீடர்னு சொல்லப்படுறாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும்தான் இந்த ஸ்கில்ல கத்துக்க முடியும்ட்டு ஒரு காசிப் இந்த செட்ல உண்டு. நம்ம ஹீரோ அப்ப இதை கத்துக்கிட்டா கண்டிப்பா நம்ம திறமையை காட்ட முடியும்னு ஆசைப்பட்டவன் அந்த ஸ்க்ரோலை ஓபன் பண்றான். அது ஓபன் பண்ண அடுத்த செகண்டே அங்க பிம்பமா உருவாகுது, அதாவது ஹாலோட் ப்ரொஜெக்ஷனா இந்த ஸ்கில்லோட இன்ஸ்கிரிப்ஷன் மொத்தமே தெரிய ஆரம்பிக்க நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இது வரைக்கும் எழுத்து வடிவத்துல தான் பார்த்திருக்கான், பட் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாலோகிராஃபி ப்ரொஜெக்ஷனா ஒரு ஸ்கில்ல பாக்குறான். அதுல மெய் மறந்து தன்னை முழுகி பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோக்கு சடனா ஒரு சவுண்டு கேட்க ஷாட்ல திரும்புறான். பட் அங்க யாருமே இல்ல, யாருமே இல்ல, ஆனா கண்டிப்பா வந்த மாதிரி ஃபீல் ஆச்சுன்னு புரியாம கன்ஃபியூஸ்ட் இருக்க அப்ப இடிச்ச இடியில ஒரு வெளிச்சத்துல கேண்டல் எரிய ஆரம்பிக்க, என்னது இடிக்கும் போது கேண்டல் எரிதான சர்ப்ரைஸ்ல இருக்க அந்த கேண்டல் தானா எரியல, அங்க ஒரு லீடர் நின்று இருக்காரு, அவரு தான் இந்த கிளானோட கிராண்ட் மாஸ்டரே. என்ன விஷயம்னா, நம்ம ஹீரோக்கு இங்க ஒருத்தர் இருப்பாருன்னு தெரியவே தெரியாது. அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு தெரியும் நீ என்ன யோசிக்கிறன்னுட்டு. ஏன்னா இது வரைக்கும் இந்த மூணாவது ஃப்ளோர்ல ஒரு ஆள் இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது, ஏன் எல்டர்ஸுக்கே தெரியாது. யாருக்குமே தெரியாம நான் பல வருஷமா சீக்கிரட்டா இந்த இடத்த கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் உள்ள வந்திருக்க, நீ எதுக்கு வந்திருக்கணும்னு தெரியும் டேங்க் சன் அப்படின்னு. அப்பதான் நமக்கு புரியுது நம்ம ஹீரோவை பத்தி அவர் கேள்விப்பட்டிருக்கிற போல இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ அவ்வளவு முயற்சி பண்ணிருக்கா அடுத்த ஸ்கில்ல கத்துக்கிறதுக்காக, பட் என்ன ஸ்டூடெண்ட்ஸும் அலோவ் பண்ணல, கடைசியில எல்டருமே அலோவ் பண்ணல. நம்ம ஹீரோ முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கறா, நான் கத்துக்கணும்னு ஆசையில வந்தனே தவிர எந்த தப்பான எண்ணத்திலையும் வரல, இந்த செக்டுக்கு நான் துரோகமும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, நீ சொல்றது ஓகே, ஆனா நீ இந்த இடத்துல வந்தனு தெரிஞ்சா
என்ன தண்டனை தெரியுமான்னு கேட்க, அவனா எந்த தண்டனையா இருந்தாலும் ஏத்துக்க நான் தயார்தான்னு சொல்ல, உனக்கு கொடுக்க போற தண்டனை என்னவா இருக்கு தெரியுமா, இந்த கிளானை விட்டு உன்னை வெளியே அமைச்சிருவாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே இடிஞ்சு போற நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கான். காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோ குழந்தையா இருக்கும் போதே இந்த கிளான் தான் எடுத்து வளர்த்துருப்பாங்க. அந்த ரீசனாலதான், குழந்தையா இந்த கிளானுக்கு வந்த ரீசனாலதான் நம்ம ஹீரோ இந்த கிளானோட அவுட்டர் டிசிப்ளினா இருப்பான். நான் ஆல்ரெடி சொன்னேன் பாத்தீங்களா, அவுட்டர் டிசிப்ளின் இன்னர் டிசிப்ளின் ஆகிறதுக்கு பாசிபிளே இல்லை. ஏன்னா இந்த கிளான்ல காம்படிஷன் ஒன்று கிடையவே கிடையாது. இந்த கிளான்ல சேர வரும்போதே அவனோட திறமை வச்சு, திறமை கம்மியா இருக்கா அவுட்டர் ஸ்டூடெண்ட், திறமை சூப்பரா இருக்கா அவன் இன்னர் ஸ்டூடெண்ட் பிரிச்சிருவாங்க. லைஃப் ஃபுல்லா அப்படிதான் இருந்தாகணும். நம்ம ஹீரோ குழந்தைலங்க வந்த ரீசனால அவன் அவுட்டர் ஸ்டூடெண்டா வைக்கப்பட்டான். அவனால ஜென்மத்துக்குமே திருப்பியும் இன்னர் ஸ்டூடெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிளே இல்லை. அதனாலதான் எப்படியாவது கத்துன ஆசையில உள்ள வந்துட்டானா. ஆனா இப்ப இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, இதை கேட்ட உடனே அப்போ எனக்கு இது தவிர வேற வழியே இல்லைன்ட்டு நம்ம ஹீரோ சடனா அவன் கத்தி எடுத்து அவன் கழுத்திய குத்த போக, அதுக்குள்ள அந்த எல்டர் அவனோட வெப்பனை வச்சு அந்த வெப்பனை தட்டி விட்டுறாரு. நம்ம ஹீரோ கிட்ட, நீ உயிரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லப்பா, இது எல்லாமே இந்த கிளானோட சாப கேடுன்னு தான் சொல்லணும். என்ன பிரச்சனைனா, நம்ம ஹீரோவோட கிளான் இந்த டேங் கிளானு இந்த கிங்டத்திலே பாத்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் கிளானா இருந்தது முன்னாடி. ஆனா இப்போ அப்படி இல்லை. காரணம் என்னன்னா, இந்த கிளானோட ரூல் தான், இந்த கிளான் பயங்கர பெருசா வந்த ரீசனால திறமில்லாதவங்க காசு கொடுத்தோ இல்ல அவங்களோட சொந்தக்காரங்க பவரை யூஸ் பண்ணியோ இன்னர் ஸ்டூடெண்டா வந்து இந்த கிளானோட மரியாதையை குலைச்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவுட்டர் செக்ட்னு பிரிச்சு, காசு இருந்தாலும் சரி காசு இல்லைனாலும் சரி, திறமை இருந்தா இன்னர் ஸ்டூடெண்ட், திறமை இல்லையா அவுட்டர் ஸ்டூடெண்ட்னு பிரிச்சாங்க. ஆனா அவுட்டர் ஸ்டூடெண்ட்டும் இன்னர் ஸ்டூடெண்ட் ஆகணும்னு ரூலை வைக்காம விட்டாங்க. காரணம், காசு கொடுத்தோ இல்லைன்னா பவரை வச்சுக்கிட்டோ திரும்பி உள்ள வந்துடக்கூடாதுன்ட்டு தான். ஆனா கடைசியில அதுவே இந்த கிளானுக்கு சாபக்கீடா முடிஞ்சிருச்சு. ஏன்னா திறமை கம்மியா இருக்குன்னுட்டு அவுட்டர் ஸ்டூடெண்ட்ல சேர்க்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் திறமைய வளர்த்துக்கிட்டாலும் அவங்களால இன்னர் ஸ்டூடெண்டா வர முடியாது, அதுக்கு அடுத்த ஸ்கில்ஸையும் கடுத்துக்க முடியாது. ஸோ காலம் ஃபுல்லா அவங்க ஸ்கில்ல வளர்த்துக்க முடியாம அப்படி இருக்க வேண்டிய நிலைமை உருவாயிடுச்சா. இன்னர் ஸ்டூடெண்டா திறமசாலியா வந்தவனுங்க தெனாவிட்டு திமிரு அதிகமான ரீசனாலையும், அவனோட ஸ்கில்லு அதுக்கு மேல வளராத ரீசனாலையும், அதாவது சின்ன வயசுல திறமசாலியா இருந்தானுங்க, ஆனா போக போக அவங்க வயசு வளர வர திறமையும் வளரணும் இல்ல, ஆனா திறமை நிறைய பேருக்கு வளரவே இல்லை. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தலகணமும் அதிகமாயிடுச்சு. அந்த ரீசனால ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளானோட இன்னர் ஸ்டூடெண்டோட திறமை கம்மியாகிட்டே வந்து இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா இன்னும் ஒன்னு ரெண்டு தலைமுறையில இந்த டேங்க் கிளான் ஒண்ணு இருக்கவே இருக்காதுன்ற நிலைமையே உருவாயிடும் போல இருக்கு. இதுதான் இந்த கிளானோட சாபக்கேடு. ஆனா இப்போ நீங்க வந்திருக்கல, எனக்கு ஒரு யோசனை, நீ எடுத்த முடிவு சரியா இல்லையான்ட்டு நீயே நிரூபி, உன் கையிலே பொறுப்பை ஒப்படைக்கிற, இந்த கிளான முடிஞ்சா நீ திருப்பியும் பல நிலைமைக்கு கொண்டு வந்து காட்டு அப்படின்ட்டு அவன் எடுத்த அந்த ஸ்க்ரோல அவன் கிட்டே கொடுத்து நம்ம ஹீரோவை திருப்பியும் எடுத்துட்டு வந்து அவனோட ரூம்ல விட்டுட்டு போயிடுறாரு. போகும்போது, நான் என்னால பண்ண முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எல்லாமே உன் கையில தான், எது நடந்தாலும் உன்னோட வாழ்க்கை உன்னோட கையிலன்ட்டு போயிடாரு. அதாவது இதுக்கப்புறம் நீ மாட்டிக்கிட்டாலோ பிரச்சனை வந்தாலோ எதா இருந்தாலும் நீ தான் சமாளிச்சுக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த ரீசனாலதான் நம்ம ஹீரோவை மொத்த பேருமே சுத்தி வளைக்கும் போது கூட நம்ம ஹீரோ இந்த ஸ்க்ரோலை கொடுத்தது அவங்களோட கிராண்ட் எல்டர் தான்ற விஷயத்த சொல்லாமே நம்ம ஹீரோ அந்த வெப்பனை மட்டும் கொடுத்துட்டு அவனோட உயிரை விட்டுட்டு இருப்பான். அங்க மலை மேலந்து குதிச்சு அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ திருப்பியும் இங்க கண் முழிக்க, இங்க நம்ம டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நின்றுகிட்டு இருக்கத பார்த்த உடனே திருப்பியும் கனவு தான் காணிட்டு இருக்கோம் போல இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு அவனோட ஸ்டாமினா ரொம்ப கம்மியான ரீசனால நிக்க முடியாம தள்ளாட உடனே ஊ வந்து நம்ம ஹீரோவை தாங்கி பிடிக்க, நம்ம ஹீரோ இது கனவில்லையான்னு கேட்க, இல்ல இல்ல இது கனவில்ல, நான் சேஃபா திரும்பி வந்துட்டேன், எதை பத்தியும் யோசிக்காத, நீ பத்திரமா இருன்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே மயங்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் என்னோட தப்பு தான்.
பயங்கரமான மான்ஸ்டர், அதை ஸ்டாப் பண்ண முடியல, இவர் ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்ற கவலையில் நம்ம ஹீரோ இன்னமும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான்ட்டு. ஏன்னா யாரா இருந்தாலும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மான்ஸ்டர் கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, சோ என் மேல தப்பு இல்லைன்னு ஒரு காரணம் கண்டிப்பா யாராவது முன் வைப்பாங்க. ஆனா இந்த சூழ்நிலை கூட நம்ம ஹீரோ என்ன சொல்றான், அவன் மேல தப்பு, நான் ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு, என்ன மன்னிச்சுன்னு மன்னிப்பு கேட்கறான் பாத்தீங்களா. அதால அவளுக்கு பயங்கரமான வருத்தம், ஏன்னா அந்த குரங்கு இவ்வளவு பேசுறதுக்காக தூக்கிட்டு போச்சு, தப்பு நம்ம ஹீரோ மேல இல்ல, கிட்டத்தட்ட தப்புன்னு சொல்ல போனா இவ மேலையும் அந்த குரங்கு மேலையும் தான் சொல்லணும். ஆனா அதுக்காக கஷ்டப்படுறது நம்ம ஹீரோ தான். இவங்க இப்படியே மாத்தி பாத்தி பேசிட்டு இருக்க நம்ம மூபாயா, டே டே பேசிட்டு இருக்கிறது ஓகே, கொஞ்சம் கீழே கீழே கைய கட்ட நம்ம ஹீரோ கீழே பார்த்த அவனுக்கா, அட பாவிகளா யாரா என் துணிய உருவனவனு கத்த, அப்பதான் நம்ம ஊக்கு ஞாபகம் வருது நம்ம ஹீரோ துணி இல்லாம இருக்கான்ட்டு. வெக்கத்துல அவ திரும்ப பேண்ட திருப்பி மாட்டிக்கிட்டு வந்த நம்ம ஹீரோக்கு சடனா முதுபக்கம் ஏதோ பெயின் தெரியுது. அடுத்த செகண்டு திருப்பியும் அந்த கால், அதாவது ஸ்பைடரோட கால் திருப்பியும் சடனா வெளியே வர, இத பார்த்த உடனே எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. நம்ம ஹீரோக்கா எப்படி இது நடந்ததுனே புரியல. நான் அந்த ரிங்கை அப்சர்வ் பண்ணேன், அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வாங்கிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு புரியல. இது மாதிரி ஒரு விஷயம் என் முதுகு பின்னாடி எப்படி வந்தது எனக்கு புரியலையே, எப்படி நடந்திருக்கோன்ட்டு புரியாம கன்ஃபியூஸ்ல இருக்க, நம்ம ஆஸ்கரா மேபி உன்னோட சோல் ரிங் மியூட்டட் ஆகிக்கொண்டா அப்படின்னு. இல்ல இல்ல, சோல் ரிங் எல்லாம் மியூட்டட் ஆகிறதுக்கு பாசிபிளே கிடையாது, வேணும்னா என்னோட மார்ஷியல் சோல் தான் மியூட்டட் ஆயிருக்கணும். ஆனா அது மியூட்டட் ஆனாலும் எப்படி இது மாதிரி மாதிரிக்கணும் புரியலையேன்னு கன்ஃபியூஸ்ல இருக்க, இது ஏன் நடந்ததுன்ட்டு அங்க இருக்க ஊஜிக்கு கூட தெரியல. முடியுது நம்ம ஹீரோ உள்ள கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமான வலி உருவாகுது. எப்படியோ நல்லபடியா உள்ள கொண்டு போயிட்டான். அதுக்குள்ளயா ராங் ராங் பாக்குறா, அங்க செத்து போயிருந்த ஸ்பைடரோட கண்ணுல பாத்தீங்கன்னா ஷார்ப் ஷார்ப்பா நீடில்ஸ் இருக்கு. இது நீடில் மாதிரியே இருக்கு, அதே டைம் பாத்தீங்கன்னா ஆரோ மாதிரியே இருக்கு. இதை யூஸ் பண்ணி தான் கொன்னியான்னு கேட்க நம்ம ஹீரோ, ஆமா இதை யூஸ் பண்ணி தான் கொன்னே அப்படின்னுட்டு அவன் அவனோட வெப்பனை எடுக்க ட்ரை பண்ண, அதாவது யூஸ் பண்ணா பாத்தீங்களா அந்த வெப்பனுக்கு ட்ரை பண்ண, அதுக்குள்ள ஏதோ சரியில்லை நம்ம ஹீரோ சடனா ஃபீல் ஆக, அதுக்கப்புறமா தான் நம்ம ஊஜிக்கே ஃபீல் ஆகுது ஏதோ சரியில்லைன்ட்டு. நம்ம ஊஜியும் ப்ரிப்பேர் ஆக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஷாக்ல இருக்காங்க. காரணம் இப்ப இவங்களை சுத்தி பாத்தீங்கன்னா அப்படியே பர்பிள் கலர்ல ஃபாக் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஜென்ரலா பர்பிள் கலர்ல ஃபாக் ஃபார்ம் ஆச்சுனாவே அது பாய்சன் ஃபாக் தான். இந்த இடத்துல பாய்சன் ஃபாக் வருதுன்னா எப்படி பாசிபிள், அதுக்கும் மேல அவங்களுக்கு என்ன ஷாக்னா அவங்க ஃபீல் பண்ற எனர்ஜி ஜஸ்ட் ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து வரல, அதாவது கணக்கு இல்லாம மிருகம் இவங்கள சுத்தி வளைக்கிற மாதிரி ஃபீல் ஆக, அதே மாதிரி அங்க சுத்தி வளைச்சது கணக்கே இல்லாத இந்த ஹியூமன் பேஸ்டு டீமன் ஸ்பைடர்ஸ் தான். ஆனா இந்த அளவுக்கு, அதாவது இப்ப நம்ம ஹீரோ கொண்டானே அந்த அளவுக்கு பெரிய ஸ்பைடர் இல்லைனாலும் அதோட வம்சாவளியை சேர்ந்த வாரிசுங்க தான் மொத்த பேருமே வந்திருக்காங்க. காரணம் இந்த ஸ்பைடர் கொண்டுட்டாங்கல்ல, எப்படி இருந்தாலும் பழி வாங்கணும்ன்ற ரீசனால அவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா எண்ணிக்கை பிரச்சனையே அதுதான். இந்த ஸ்பைடரோட அட்டாக்கு உங்களுக்கே தெரியும், நர்வ்ஸ் பிரெயினோட நர்வ்ஸ் அட்டாக் பண்ணி இல்லூஷனை கொடுக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பாய்சன் கண்டிப்பா இந்த சின்ன ஸ்பைடர்களும் இருக்காது, ஆனா ஓரளவுக்கு பாய்சன் கண்டிப்பா இருக்கும். ஒன்னு ரெண்டுன்னா பரவாயில்ல, இத்தனை இருக்கும் போது சண்டை போட முடியாதுன்னு எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. நம்ம ஊச்சிக்கும் பாத்தீங்கன்னா அந்த குறைக்கூட சண்டை போடுறதுக்கு யூஸ் பண்ண ஸ்கில்லால 7 நாளைக்கு அவர் ரெக்கவரி பண்ணா மட்டும் தான் அவரோட ஃபுல் பவர் திரும்பி வரும். சோ அவனாலையும் பவர்ஃபுல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவே முடியாது. அங்க இருக்க எல்லாருமே அவங்க ஸ்கில்லை மொத்த பேருமே யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அவங்களாலையும் பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணவே முடியாது. இத்தனை நம்பர் இருக்கும் போது எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறது, எப்படி தப்பிக்கிறதுன்னு புரியாம இருக்க நம்ம ஹீரோ அவனோட அந்த ஹிட்டன் கிராஸ்போவ், அதாவது ஆர்மில் வச்சிருக்க மாதிரி சிங்கிள் கிராஸ்போவ் நம்ம ஊக்கு கொடுத்துருப்போம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல, அதோட அட்வான்ஸ் மாடல எடுக்கிறான். அதை எடுத்து எல்லாருக்கிட்டையுமே நீட்டுறான். இதை யூஸ் பண்ணி நீங்க சண்டை போட்டீங்கன்னா ஈஸியா கொல்ல முடியும், ஏன்னா இது சின்ன சின்ன ஸ்பைடர்ன்ற ரீசனால இந்த கிராஸ்போவோட பவரே போதுமானதுன்னு சொல்ல எல்லாருமே குழப்பத்துல தான் வாங்கி வைக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு சின்னதா இருக்கு, இதோட பவரால கொல்ல முடியுமா அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்கு இருக்கு.
எல்லாருமே அவங்களோட கையில இந்த கிராஸ்போ செட் பண்ணிட்டாங்க. ஆனா இதை யூஸ் பண்ணி சண்டை போடாம இப்பயும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களால கேதர் பண்ண முடியாது. அவங்க கியூ யூஸ் பண்ணிதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்குள்ள அந்த ஸ்பைடரோட அட்டாக்ஸ் எண்ணிக்கை அதிகமாக, அதுவும் அதோட ஸ்பீட் ரொம்ப அதிகம்ன்ற ரீசனால ஃபர்ஸ்ட் அந்த கேட் பொண்ணுக்கா பாருங்க அவ்வளவு சுத்தி வளைக்குது. அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம மூபாய் இந்த ஆரோவை யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்பைடரை கொல்ல, அதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த கிராஸ்போவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து கதரல் சவுண்ட் கேக்குது. அங்க அவளை சுத்தி மூணு ஸ்பைடர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ஸ்பைடர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ராங் ராங் எப்படி டாஜ் பண்றா, பட் முடியாம போக அவ மேல அட்டாக் பண்ண வந்த ஒரு ஸ்பைடரை அவளோட ஆரோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடுறா. பட் அந்த செகண்ட் மத்த ரெண்டு ஸ்பைடரும் சேம் டைம் அட்டாக் பண்ண அவ ஷாக்ல கத்த, அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஆஸ்கர் பயங்கர ஸ்பீட்ல ஓட, அங்க பாத்தீங்கன்னா கணக்கே இல்லாம ஸ்பைடர் நம்ம ஆஸ்கர் அட்டாக் பண்ணுது. அவனும் டிஷும் 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 கத்திக்கிட்டே அட்டாக் பண்ணிக்கிட்டே போறான். என்னடா நீ சமைக்கும் போதுதான் டிஷு 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 சத்தம் போடுறன்னா, ஆரோ வச்சு அட்டாக் பண்ணும் போது எதுக்குடா சத்தம் போட்டுக்கிட்டே போனன்னு பார்த்தா அவன் அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு சும்மா பாகுபலி ஸ்டைல அப்படியே கட்டப்பா மாதிரி முட்டி போட்டுக்கிட்டு அவளுக்கு முன்னாடி ஒரு சாசேஜ் நீட்டுறான். ஓஹோ, நம்ம ஆஸ்கர் ஒரு ஆர்ம் வச்சு அட்டாக் பண்ணிட்டு வரும்போது இன்னொரு கையில பாத்தீங்கன்னா இந்த சாசேஜ் மேக் பண்ணி வந்திருக்கான் அவளுக்கு குடுக்கறதுக்காக. பட் இதை பார்த்த உடனே நம்ம ராங் ராங் கொடுத்த ரியாக்ஷன் நம்ம ஆஸ்கர் எதிர்பார்த்தது கிடையாது. அதுக்குள்ள ஊவை சுத்தி அட்டாக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஊவும் பயங்கர ஸ்பீட்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. ஒன்னு ரெண்டு இல்ல, கணக்கே இல்லாம சுத்தி வளைக்க எல்லாத்தையுமே அசால்ட் அட்டாக் பண்ணி தள்ளிக்கிட்டு இருக்க, ஆனா சடனா ஒரு பெரிய ஸ்பைடர் நம்ம ஊக்கு பேக் சைட்ல இருந்து அட்டாக் பண்ண அவளுக்கு பயங்கரமான ஷாக் உருவாக பயங்கர ஸ்பீட்ல ஓடி வந்து நம்ம ஹீரோ அவளை எதுவுமே பண்ணிடாத அப்படின்னு கத்திக்கிட்டு வர, இப்ப நம்ம ஹீரோ இந்த ஷாக்ல பாத்தீங்கன்னா அவன் ஸ்பைடர் அட்டாக்கே பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஊக்கு முன்னாடி வந்து குறுக்கல நிக்க, அதுக்குள்ள பேக் சைட்ல இருந்து அந்த ஸ்பைடர் லெக் வெளியே வந்து அந்த ஸ்பைடர் அப்படியே ரெண்டா பிச்சு பொழந்து போட இத பார்த்த உடனே எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன் அங்க இருக்க ஸ்பைடர்களுக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இப்ப நம்ம ஹீரோப்பில் இருக்க லெக்கும் பாத்தீங்கன்னா அதுங்களோட லெக் மாதிரி தானே இருக்கு. இவனும் ஸ்பைடரான்ற கன்ஃபியூஷன்ல கண்டிப்பா இவனை பகச்சிக்க முடியாதுன்னு அங்க இருக்க வந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்பீட்ல ஓடி போக ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நின்றுகிட்டு இருக்கு. அது திரும்பி பார்க்க அங்க மத்த யாருமே இல்லைன்னு பார்த்த உடனே அடா துரோகிகளா விட்டுட்டு போயிட்டீங்களான்னு பயத்துல அதுவும் அங்கிருந்து ஓட, இப்போ நம்ம ஹீரோக்கு முதுகு பின்னாடி வந்த இந்த ஸ்பைடரோட கால் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ரிஃப்ளெக்டிவா நம்ம ஏதாவது முட்டிக்க போறோம்னா நம்மள அறியாமே நம்ம கை அதை தடுக்குதோ அதே மாதிரிதான் இந்த ஸ்பைடரோட லெக்கும் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இது தனியா ஒரு உறுப்பு ஆக்டிவேட் ஆகாம நம்ம ஹீரோவோட உடலோட உடலா அவனோட கையோட கையா அது ஆக்டிவேட் ஆயிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியாத கன்ஃபியூஸ்ல நம்ம ஹீரோ இருக்கா. அதுக்குள்ள ராங் ராங்கா இந்த வெப்பன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, நான் ஒரு சப்போர்ட் டைப் உனக்கு நல்லாவே தெரியும், எங்களுக்கு அட்டாக் பவரே கிடையாது, சோ இந்த வெப்பனை எனக்கு வித்துன்னு வச்சுக்கி ஏன் கண்டிப்பா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்க, உடனே அவளா அவசரப்பட்டு திருப்பியும் காசை பத்தி பேசிட்டோமோ தப்பா பண்ணிட்டோமோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இல்ல, காசுலாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ ஃப்ரீயாவே வச்சுக்கலான்னு சொல்ல, இல்ல இல்ல அப்படிலாம் தேவையில்ல, நான் உன்ன இந்த மெட்டீரியல் மேக் பண்றதுக்கான காசை உனக்கு கொடுத்துறேன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்ல, அதுக்குள்ள ஆஸ்கர் பேக் சைட்ல வந்து டேடே டேடே நீ இழுக்க, ஏய் எனக்கு புரியுதுடா உனக்கும் ஒரு வெப்பன் தரேன், உனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒரு வெப்பன் தரேன், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள நம்ம ஊஜியா இந்த வெப்ப நீ மேக் பண்றது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப, பத்தாவதுக்கு இது கார மெட்டீரியலோட செலவை நீ தேவையில்லாம உன் தலை மேல போட்டுக்க வேண்டாம், இதுக்கு என்ன காசு செலவாகுதோ அதை நாங்க கொடுத்துறோம்னு சொல்ல நம்ம மூபாயும் அதே தான் சொல்றான். நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான், சரி ஓகே உன்னமும் இதை பத்தி இங்க பேசிட்டு இருக்க வேண்டாம், உன்னமும் டைம் கடந்துகிட்டு இருந்தா ஆபத்து தான் வந்து சேரும், இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவெடுக்கிறாங்க. எல்லாருமே அங்கிருந்து கிளம்ப அதோட இந்த எபிசோட முடிய பாப்போம் அடுத்த எபிசோட்ல எல்லாமே சுமூகமா போதான்னுட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவை பத்தி வேற எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோவோட மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு இந்த டீன் கிட்ட, அவர் எந்த அளவுக்கு ஷாக்ல இருக்க போறாரு, இந்த விஷயத்த ஊஜிக்கிட்ட சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா, இதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்க முடியுமான்னு பாப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.